Hi friends, ellarum eppadi irukkeenga? Iniki nama channel la school ku koduthu anupa lunch box recipe dhaan paakaporum. Quick ah oru 15 minutes la senjillaanga. Idhila paruppum kaigarigalum seekkama indha recipe senjirken. Taste super ah irukum. Pasangalum virumbi saapiduvaanga. Ippo vaanga eppadi seiradhenu video ku la polam. Ippo நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறியிருக்கு. இந்த ஊற வச்ச அரிசியை குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். 2 தக்காளி பொடிசா அரைஞ்சி சேர்த்துருக்கேன். அதோட 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் நான் வைக்க போகிறேன். ஏன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறின அரிசிங்கிறதுனால 2 விசிலில் நல்லா வெந்துருங்க. சாதம் நல்லா வெந்திருக்கு, இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு நான் தாளிக்கிறேன். இதில் 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா புடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இடித்து வச்ச பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி வைக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு வேகட்டும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தனியா தூள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க. பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச இந்த சாதத்தில் குக்கரில் சேர்த்துடலாம். வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் குக்கரில் சேர்த்துருங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம விசில் வைக்க போகிறேன். நான் 1 விசில் மாதிரி வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் இருந்தாலும் நல்லா வெந்துடும். இப்போது உப்பு காரம் செக் பண்ணேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போது உப்பு கரையிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சுட்டு 1 விசில் வச்சுடுங்க. நல்லா குழைவாக வந்துடும். 1 விசில் போதும், நல்லா குழைவாகிடும். அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சுடுங்க. நல்லா குழைஞ்சிடும். 1 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா சாதம் நல்லா இன்னும் குழைவாக வெந்திருக்கு. இதில் கொத்தமல்லி நம்ம தூவி இப்போ இறக்கிடலாம்.
அவ்வளோதான் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு வந்து சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தாளித்து கூட இதில் சேர்க்கலாம். முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் தாளித்து சேர்க்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.